ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இரண்டொரு வார்த்தை பேசி வாழ்த்துவார். எல்லாருக்கும் வணக்கம். இங்க நான் இங்க நிக்கிறதே நான் கடவுளுடைய பெரிய கிருபை நினைக்கிறேன். இது இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை, இனிமேல்ட்டும் இந்த மாதிரி நடக்குமான்றது எனக்கு தெரியல. நான் இளையராஜா சாரை பார்த்து கிளாசிக்கல் கிட்டார் எடுத்தேன். மாஸ்டர் ஒரு ஒரு வாட்டியும் அவர் வந்து 8th கிரேடில் கோல்டு மெடலிஸ்ட், சைட்ரிங் நல்லா வாசிப்பார், ஏர் டெஸ்ட் ரொம்ப நல்லா போனவர், அப்துல் சத்தா மாஸ்டர் சொல்லி சொல்லி எனக்கு வந்து பாடங்களை சொல்லி கொடுத்துருப்பார். ஆனால் ரஹ்மான் சாரை பார்த்த அப்புறம் நான் கீபோர்டு எடுத்தேன். ஸோ என்னுடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாருமே ஒரே மேடையில் பார்க்குறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நான் பலமுறை நினச்சது உண்டு, அன்னைக்கிளி மட்டும் ஒரு ஆங்கில படமாக இருந்தால் இன்னொரு ராஜா சார் 32 ஆஸ்கார் வாங்கியிருப்பார். ரோஜா படம் மட்டும் ஒரு ஆங்கில படமாக இருந்தால் ரஹ்மான் சார் 32 வாங்கியிருப்பார். ஏன்னா அவதான் வருஷத்துக்கு 2 எடுப்பார், அதனால 16 வருஷத்தில் 32. நான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது 10 வயசு எனக்கு. எனக்கு ஆக்சுவலாக அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போயிருந்தேன், இன்னும் கூட அந்த நாள் ஞாபகம் இருக்குது. அந்த கூலிக்காரன்ற படத்தில் அவர் வாட்சின் இருக்கும்போது பிரேக்னோடனே எல்லாரும் போயிடுவாங்க, ஏன்னா அவன் காலந்து ஒர்க் பண்ணிட்டு சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்பாங்க. பட் அவர் வந்து கீபோர்டு ஆன்லேயே இருக்கும், மேன் எடுத்துக்கிட்டு புரட்டிக்கிட்டே இருப்பார். அப்பயே இப்போ நான் பின்னாடி நிற்பேன், என்ன என்ன தெரியுமான்னு கேட்பார். உடனே அவருடைய ஃபஸ்ட் டைம் இந்த கீபோர்ட் ஸ்டாண்ட் அல்டிமேட் ஸ்டாண்டை பார்த்து இந்த ஸ்டாண்டை முதல்ல எப்பயாவது வாங்கணும்னு நான் கனவு கண்டது உண்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் முதல் வாட்டி சந்தோஷப்பட்டதே அவருடைய ரெக்கார்டிங் தியேட்டரில் நான் கீபோர்ட் பிளேயராக 97 என்னை கூப்பிட்டு அவர் எனக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது. என்னுடைய முதல் படத்துக்கு இசையமைப்பாளர்ன்றதை விட நான் அதிகப்படியாக சந்தோஷப்பட்டது அவர் ஆஸ்கார் எடுத்த அன்னைக்கு தான். அப்படியே சர்றன் ஒரு 20 வருஷம் ரீவைண்ட் பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்துச்சு. அவருடைய வளர்ச்சியை நான் ரொம்ப நோட் பண்ணிருக்கேன், அருகிலிருந்து பார்த்துருக்கேன், தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். எம்எஸ் விஸ்வநாதன் சார், இளையராஜா சார், ரஹ்மான் சார், 3 பில்லர்ஸ் நம்மளுடைய யூனியனுக்கு. ஸோ இவங்களுடைய நிழலில் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய தாயாருக்கும் இவர் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஆண்டவருக்கும் எல்லாற்றுக்கும் மேலாகவும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே.